காலம் போற போக்குல நம்ம புருஷன் பண்ண தப்ப நாமளே மறந்தாலும் நம்ம ஆத்தா அப்ப அண்ணி கொளுந்தியா நாத்தனாருன்னு ஆள் ஆளுக்கு நார் அடிப்பாளுங்க. உன் நல்லதுக்கு தாமா நான் சொல்றேன். உன் புருஷன் எந்த ஒரு தப்பான வேலைக்கும் போக மாட்டாமா. நீ நிம்மதியா இரு. ஏதாவது இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கட்டும். அவசரப்பட்டு உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா. அப்புறம் ஏடா கூட மாயிடும். உன் அத்தை எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவா. நீ முதல்ல உக்காரு. உக்காருமா? நீ உக்காருமா? உக்காரு. உன் அத்தை உனக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க, அத கேட்டுக்கோ. உன் குடும்பம் அப்படியே விளங்கிடும். போயா போ. ஆமா, பேய் கூட நிக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இருக்கும். இந்த ஆளுகிட்ட நீ எதையும் சொல்லாதம்மா. ஏடா கூட பிடிச்சவன் இந்த ஆளு. 32,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாரு. அதுக்காக தான் இந்த ஆளை வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்போவோ வீட்டை விட்டு துரத்திருப்பேன். என்னம்மா ஏன் இப்படி கத்துறீங்க? என்னது கத்திக்கிட்டு இருக்கனா? ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உங்க அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஏங்க ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க? சூடு அதிகமாயிடுச்சா? நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்ல நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். ரொம்ப முக்கியம். நாட்டுக்கோழி அடிக்க வேண்டாம், நீ காட்டுக்கோழி அடிக்க வேண்டாம். உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு என் பொண்டாட்டி இந்நேரம் என்ன அடிச்சு கோழி குழம்பு வச்சிருப்பா. நான் ஏதோ அப்படி இப்படின்னு பேசி எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். ஏங்க எங்க அண்ணன் என்ன பண்ணா? உங்க ஊர்ல இருந்து நாங்க 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். நீங்க இங்க அடிக்கடி கூட வர்றதில்ல. எப்பயாவது வந்துட்டு போறீங்க, அதுவும் யாருக்கும் தெரியாது. எங்க அண்ணனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாவம் எங்க அண்ணன், ஒரு அப்பாவிங்க, அதுக்கு கோவப்பட கூட தெரியாது. ஆமாண்டி, உங்க அண்ணனுக்கு கோவப்பட தெரியாதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா தண்ணிய போட்டுட்டா அவன் எப்படி கூத்தடிப்பான்னு உனக்கு தெரியும்ல? ஏங்க அவன் தண்ணி போட்டா கொஞ்சம் தடுமாறுவான், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா, தண்ணிய போட்டுட்டா கொஞ்சம் தடுமாறுவான். அடி போடி, அவன் தடுமாறா பரவாயில்ல, என் குடும்பத்தை தடுமாற வச்சிட்டானடி. உங்க குடும்பத்தை தடுமாற வச்சிட்டானா? என்ன சொல்றீங்க? நட்ட நடு ராத்திரியில உங்க அண்ணன் புள்ள தண்ணிய போட்டுட்டு என் செல்லுக்கு போன் பண்ணிருக்கான். என் பொண்டாட்டி போன் எடுத்திருக்கா. என் பொண்டாட்டி போன் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதும் போனை கட் பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? என் பொண்டாட்டி கிட்ட ஏதேதோ பேசி கலாட்டா பண்ணி சவுண்டு கொடுத்துருக்கான், நக்கல் பண்ணிருக்கான். என்னன்னு சவுண்ட் விட்டான்? மாமாட்ட போனை கொடுங்க, நான் பேசணும்னு சொல்லியிருக்கான். என் பொண்டாட்டி யாருன்னு விசாரிச்சா ரேணி கொண்டா ரேணுகாவோட அண்ணன் பேசுறேன்னு இருக்கான். மாமாட்ட போனை கொடு கொடுன்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான் என் பொண்டாட்டி. பத்தி எரிய ஆரம்பிச்சிட்டான். ஓஹோ, பத்தி எரிய ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்தி அணைக்க வேண்டியதானே? ஏண்டி நக்கலா, நானே என் பொண்டாட்டிக்கு எல்லாம் கூட தெரியாம நம்ம உறவை ரகசியமா மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். விஷயம் வெளியே லீக் ஆச்சு, என் பொழப்பு நாரிடும். ஏங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா நான் என்ன பண்ண முடியும்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வீட்டுல தெரியதானே போகுது. ஏண்டி என்னைக்கோ தெரியறது தெரியட்டும், ஆனா இன்னைக்கே தெரிஞ்சது வச்சுக்க, என் நிலைமை என்ன ஆகும்? ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்படி என்னதான் ஆகும்? என்ன ஆயிடுமா? நான் மட்டும் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது என் பஜாரி மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே என் வேஷ்டியை உருவி நடுத்தருவுக்கு அனுப்பிடுவா. அடுத்த வேஷ்டிக்கு வழி இல்லாம அன்றாயிரோட அலைய வேண்டியதுதான். ஐயோ, நீங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டா அப்ப எங்க நிலைமை என்ன ஆகுறது? அதான் சொல்றேன், மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுற வரைக்கும் நாம எல்லாரும் அடக்கி வாசிக்கணும். சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்க மாமா வாங்க. எப்போ வந்தீங்க? வட வா. நல்லா மாமா மாமான்னு அழகா கூப்பிடுற. உன்னை அப்படியே பொழந்துருவேண்டா. என்ன பொழக்க போறீங்களா? ஏண்டா என்னடா என்னன்னு கேக்குற? தண்ணிய போட்டுட்டு நைட்ல எதுக்குடா எனக்கு போன் பண்ண சொல்றா? மாமா ஏதோ போதையில தெரியாம பேசிட்டேன், விடுங்க மாமா. ஏண்டா
நீ போதையில பேசிட்ட, என் பொண்டாட்டி கேக்குற கேள்விக்கு என்னடா பதில் சொல்றது? பப்புக்கு போகணும், சரக்கு போடணும், டான்ஸ் ஆடணும், ஜாலியா இருக்கணுமா? உடனே ஏடிஎம்ல 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணு சொல்றிய? ஏண்டா இதெல்லாம் என் பொண்டாட்டி இருக்கும்போது பேசுற பேச்சாடா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? மாமா நான் கேக்குறதுக்கு உரிமை இருக்கு மாமா, அதனாலதான் கேட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இங்க பாருடி, உங்க அண்ணனுக்கு குடிக்க காசு கொடுத்தே கெடுத்துட்டேன். நீ ஒன்னதான் சொல்லணும். ஏங்க ஏங்க இப்படி கோச்சுக்கிறீங்க? அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றான்ல, விடுங்கங்க. ஏண்டி வீட்டுக்கு செலவு கொடுக்கற பணத்துல கம்சன் அடிச்சு தண்ணி அடிக்கிறானே, இதெல்லாம் உனக்கு தெரியும்ல? எதுக்குடி எனக்கு நேரம் கட்ட நேரத்துல போன் பண்ணி பணத்தை கேக்குறான் சொல்லு. இத பாருங்க மாமா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மாமா. டேய் இந்த பார், கடைசியா உனக்கு சொல்லிக்கிறேன், இனிமே ராத்திரியில தண்ணிய போட்டு தேவையில்லாம என் போனுக்கு கால் பண்ணு வை. அப்புறம் தங்கச்சியோட உறவை அறுத்துரும் பாத்துக்க. ஏங்க அவன்தான் மன்னிப்பு கேட்டான்ல, சூடா இருக்கீங்க, முதல்ல பச்சை தண்ணில குளிங்க. வாங்க வாங்க, ரொம்ப வாங்க வாங்க. மாமா போ, மொத்த சொத்தும் கைக்கு வர வரைக்கும் அமைதியா இருப்பேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் டி. ஒன்ன என்ன கைகொட்டி சிரிச்சுட்டு இருக்கிறான் புரியலையே? சூரவலி சூரவலி, எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்க? ஆமா என்ன சொல்லுக்கு? ஹலோ என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்க? ஆஹா சும்மா சொல்லக்கூடாது சூரவல்லி, கல்யாணம் ஆனதுலேருந்து நான் உன்னை இந்த ஆங்கிளில் பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகா இருக்கிற நீ. பேசாம இரியா. சரி சரி. ஐயோ என்னைக்கு இப்படி சிரிக்க மாட்டா, இப்படி வித்தியாசமா கையை தட்டி சிரிச்சிட்டு இருக்கா? இந்த சிரிப்பை வச்சே இன்னைக்கு நான் உன்னை மடக்கிடுறேன் பாரு. என்ன என்னைய மடத்தனமா பேசிட்டு இருக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, கையை கொஞ்சம் வெயிட்டா இருக்குது, சோபா கிழிஞ்சு போயிரு, கையை கொஞ்சம் அப்படியே மடக்கிவின்னு சொல்ல வந்தேன். யோ இந்த சூறவளி தாயா எத்தனை பேரை வேணாம்னு மடக்குவா. ஆமாமா ஆமாமா, என்னைக்கும் இல்லாம அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்னமாச்சு? என்னாச்சு சொல்லுங்கம்மா. ஏய் இதைத்தான் நானும் அவகிட்ட கேட்டிருக்கிற, 10 நிமிஷமா சிரிச்சுட்டு இருக்க, சொல்ல மாட்டேங்கிற. ஒருவேளை மென்டல் ஆயிருப்பாளோ. யார் என் மென்டல்? நானா பைத்தியா? மத்தவங்களை பைத்தியம் பிடிக்க வச்சு மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறவதான் இந்த சூறவள்ளியா. அம்மா சொல்லுங்கம்மா, அப்படி என்ன சந்தோஷம்? சொன்ன நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. நீங்களும் சிரிங்க. சிரிச்சிட்டோம் சிரிச்சிட்டோம், இப்ப சொல்லு. டே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. அந்த துர்கா டிஎஸ்பி இருக்காளே, ஆக்சிடென்ட மாட்டி திருச்சி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காளா? தாய் வீடு. டே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. அந்த துர்கா டிஎஸ்பி இருக்காளே, ஆக்சிடென்ட மாட்டி திருச்சி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காளா?
சிரிங்கம்மா, ரொம்ப நல்லா சிரிங்க. சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்க. நல்லா சிரிங்கம்மா. அம்மா, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் எப்படிமா நடந்துச்சு? அது ஏன் கேக்குற? துர்கா அனாத பொண்ண தான் வீட்டுல வளர்ந்துட்டு இருந்தாளா, திடீர்னு அவளை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா? அந்த குழந்தை கடைசியில திருச்சியில இருக்கதா தகவல் வந்ததும் குழந்தைய மீட்டு எடுத்ததுக்காக திருச்சிக்கு போயிருக்கா. நான் சொன்ன மாதிரி மீட்டிட்டு வரும்போது வழியில பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ரத்த வெள்ளத்துல ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கா. இப்ப போறாளோ அப்ப போறாளோன்னு உயிருக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கா. சுய நினைவே இல்லையா? நல்ல செய்தி சொல்லிருக்கீங்கம்மா. அவளை ஜெயில் கலப்பலாம் நினைச்சேன், ஆனா விதி அவளை எமலோகத்துக்கே அனுப்ப போகுது. செத்து தொலையிட்டோம், செத்து தொலையிட்டோம். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புனால செத்து தொலையிட்டோம். அவளுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அம்மா, தெரியாம ஆக்சிடென்ட் பண்ண என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சால, அதான் அந்த ஆண்டவனா பார்த்து எல்லா தண்டனையுமே கொடுத்துட்டாருமா? டேய், அந்த துர்கா மட்டும் இல்ல, மணல் கடத்தல் கேஸ்ல மாமனை மாட்டி விட்டானே எஸ்ஏ ஆறுமுகம், நமக்கிட்ட மாசம் மாசம் மாம்பில் வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டானே அந்த மொட்டை இன்ஸ்பெக்டர், எல்லாருமே ஒரே இடத்துல ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. சூரவல்லி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, மூணு பேரும் ஒரே இடத்துல ஒரே கார்ல ஒரே ரோட்ல ஒரே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறாங்களே, இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. யோ, என்னையா சந்தேகம்? இல்ல, இது எதிர்பாராம நடந்த விபத்தா, இல்ல யாராவது பிளான் பண்ணி தூக்கிட்டாங்களா, அதான் சந்தேகம். எப்படி என் பாயிண்ட்? யோ, உன் பாயிண்ட தூக்கி குப்பையில போடியா? 1000 பாயிண்ட அள்ளி விட்டவையா இந்த சூரவள்ளியே? ஆமாமா, அதனாலதான் இந்த தொகுதி இந்த லட்சணத்துல இருக்கு. இல்ல இல்ல, நீயும் ஒரு விபத்துல தானே எம்எல்ஏ ஆன, அத சொல்ல வந்த. யோ, சரி, இது சந்தர்ப்பத்தை நடந்த விபத்து இல்லையா? இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட சாபத்துல நடந்த விபத்து. அப்படி நான் ஒண்ணு சாபம் விடவே இல்லையே. யோ, இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே ஒரு சந்தேகம் வருதியா? என்னது? நீ அந்த துர்காவுடைய ஆளா இருப்பியோனு எனக்கு ஒரு சந்தேகம். சுரவலி, யார பத்தி என்ன பேசுற நீ? இந்த மாதிரி சந்தேகப்படாத. அப்படி நீ சந்தேகப்பட்ட அப்புறம் நான் நெருப்புல இறங்கிடுவேன். இந்த பொண்ணு எதுக்கு சிரிக்குது? சுரவலி, சரியான போட்டி. உன் சிரிப்புக்கு அருமையான எதிர் சிரிப்பு. எப்படி சிரிப்பு? சூரவல்லி, இவ சிரிப்புல ஒரு வித்தியாசம் தெரியுது. ஆனா உன் சிரிப்புல ஒரு வில்லத்தனம் தெரிஞ்சது, ஒரு கள்ளத்தனம் தெரிஞ்சது. ஆனா மருமக சிரிப்புல எதுவுமே இல்லாம ஒரு புது மாதிரியான மெல்லிசா ஒரு சிரிப்பா இருக்க. யோ, நீ சிரிமா. சரி, நான் பேசல. ஏய், என்ன சிரிப்பு? கொஞ்சம் அடங்கு. என்னமா சொன்னிய? துர்காவை யாரும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு? இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல சுயநினைவு இல்லாம திருச்சி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. திருச்சியில இருந்து திரும்பி வர மாட்டா. அங்க இருந்து டெட் பாடி தான் திரும்பி வரோம். ஆமாமா, மலர் வளையம் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. இல்ல, உங்களோட எண்ணம் எல்லாம் நிச்சயமா நடக்காது. அந்த டிஎஸ்பி துர்காவை
யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. கூடிய சீக்கிரம் குணமாகி மறுபடியும் கம்பீரமா டியூட்டியில வந்து ஜாயின் பண்ணதான் போறாங்க. உங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டதான் போறாங்க. அதை எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. சூறாவளி, நம்ம வீட்டில் இருக்கிற சூறாவளி பாத்தியா? உன்னை சுத்தி சுத்தி அடிக்குது பாத்தியா? என்னை பார்த்து என்ன கேட்ட நீயே? நான் வந்து துர்காவோட ஆளுன்னு தானே கேட்டேன். இப்ப புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் துர்காவோட ஆளு யாருன்னு. கட்டி சோத்துல எலி ஒண்ணு இருக்குது. அந்த எலி உன்னை அப்படியே கிளி பண்ணிட்டு இருக்குது. ஆமா, எலியாவது கிளியாவது. புலிக்கே பயப்படாதவையா இந்த சூறவள்ளிய? கூட்டணிய வச்சு ஜெயிச்சு வந்தவ நான் இல்லையா? சுவேச்சியா நின்னு எம்எல்ஏ ஆனவன் என்னை யாருமே எதுவும் செய்ய முடியாது. இவங்கெல்லாம் எனக்கு ஒரு சுண்டக்கா. இங்கேவா, டேய் இங்கே வாடா. என்னடா உங்க அம்மா சுண்டக்கா வேண்டக்கான்னு போயிட்டே இருக்கா? இந்த பாரு, மேலே இருந்து நின்று ஒரு பொண்ணு சவால் விடுறா, உங்க அம்மா கீழே நின்று இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கா வெண்டைக்கா சுண்டக்கான்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எப்ப நீங்க கையலோட ஆளமா? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? அம்மா மாதிரி நீ கேட்க ஆரம்பிச்சிட்ட. இந்த பார், நீ இந்த வீட்டுக்கு மக, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமக அவ. அவளும் எனக்கு ஒரு விதத்துல மக தான், புரிஞ்சுதா? உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அதெல்லாம் அவளுக்கு இருக்கு. ஆமா, உங்களை திருத்தவே முடியாது. திருத்திட போற வா. டேய் வாடங்க, நீ எப்ப திருந்த போற? இல்ல, என் பொண்டாட்டி எப்ப திருந்த போறான்னு நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. முதல்ல நீ திருந்து. என்ன பாக்குற நீ? தண்ணிய போட வேண்டியது, வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண வேண்டியது, ஜெயிலுக்குலாம் போயிட்டு வர்றது. முதல்ல நீ திருந்த பாடுறா. பா, உங்களுக்கு மகனா பிறந்திருக்கேன், நான் ஏன் திருந்தனோ? கரெக்டா தான் கேட்டு போறானோ? அம்மா, மருமகளே ஒரு நிமிஷம். அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டு நீ டென்ஷன் ஆயிருப்ப. இந்த டென்ஷனோட டென்ஷனா, ஸ்பெஷலா ஒரு காய் போட்டு எடுத்துட்டு வரையா? என்ன பேசாம போற? இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் காபி வந்து நாயர் கடையில் போய் குடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ, நாயருக்கு ஒரு 60 ரூபா பேலன்ஸ் இருக்குதே. உடே நாயரை வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். இன்னைக்கு ஒரு காப்பியை குடிச்சு 75 ரூபா அக்கௌண்ட்ல வச்சுட்டு வந்துருவோம். பாய். தாய் வீடு. தாய் வீடு. ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி, சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா ஜம்முன்னு சந்தோஷமா தான் இருக்கோம். நான் மட்டும்தான் கார் ஷெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கார் கொஞ்சம் தகராறு, ரிப்பேர் மெக்கானிக் வர சொல்லிருக்கேன், அதைத்தான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? உங்க பொண்ணுதான் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்குது. அதெல்லாம் போக போக சரியாயிரும். இப்ப கார்லாம் தப்பா இருந்தா ரெடி பண்ணிடும்ல? அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம், விடுங்க. அப்புறம் சம்பந்தி, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக உங்களுக்கு போன் பண்ணேன். சொல்லுங்க சம்பந்தி, என்ன அப்படி சந்தோஷமான சமாச்சாரம்? அதாவது உங்க மாப்பிளைக்கு எங்க மாப்பிளைக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ரெண்டு மாப்பிளையும் அவங்கவுங்க மாமியார் வீட்டில் இருக்காங்க இப்போ. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. எப்படியோ அந்த துர்காவோட மூக்க அறுத்துட்டீங்க. துர்காவோட மூக்க இருக்கிறதா? அதை விட பெரிய விஷயம் நடந்துருச்சு. கேட்டா அப்படியே உச்சி குளிந்துருவீங்க சம்பந்தி. அப்படியா? அப்படி என்ன உச்சி குளிர்ற விஷயம்? அதாவது சொல்றேன், சொன்னா எனக்கு என்ன தருவீங்க? என்ன சம்பந்தி, என்ன கேட்டாலும் தரேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. வாக்கு கொடுத்துட்டீங்க, தவற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க சம்பந்தி. துர்கா வீட்ல இருந்து சுவாதின்னு ஒரு குழந்தை காணாம போச்சு இல்லையா? ஆமா. அந்த குழந்தை திருச்சியில இருக்கிறதா துர்காவுக்கு தகவல் வந்திருக்கு. குழந்தைய சொந்த ஊர் கூட்டி வர்றதுக்காக துர்கா ஜீப்ல திருச்சிக்கு போயிருக்காங்களாம். சம்மந்தி, காணாம போன குழந்தை கிடைச்சது, அவ திருச்சிக்கு போனது, இதெல்லாம் எனக்கு உச்சி குளிர்ற விஷயமா? என்ன சம்மந்தி, பகல்லே ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா? அட, நீங்க ஒண்ணு, காலையில எந்திரிச்சு வீட்டு வாசலையே 10 ரவுண்டு வாக்கிங் போனேன். அட, அதை விடுங்க சம்மந்தி. இப்போ என்ன சொல்ல விடுங்க.
சரி சொல்லுங்க. அதாவது குழந்தைய கூட்டி வர்றதுக்காக திருச்சி போன துர்கா குழந்தைய கூட்டிட்டு ஊருக்கு திரும்பி வர்ற வழியில அவ வந்த ஜீப் மேல அப்படியே ஒரு லாரி நேருக்கு நேர் மோதி பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னு நடந்து போச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னது, துர்கா வந்து ஜீப் மேல லாரி மோதிருச்சா? அதுவும் நேருக்கு நேராவா? ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? என்ன சம்பந்தி, இப்ப உங்களுக்கு உச்சி குளிர்ந்துருக்குமே. சம்பந்தி, இப்பதான் குளிர் ஆரம்பிச்சிருக்கு, முழுசா சொல்லுங்க. நின்னா போன் பேசிட்டு இருக்கீங்க, பக்கத்துல சோபா இருந்தா உட்காந்து பேசுங்க. இப்ப நானும் உட்காந்துட்டேன். அதாவது ஆக்சிடென்ட்ல துர்கா தூக்கி வீசப்பட்டு தலை போய் பாறையில மோதி ரத்த வெள்ளத்துல மிதந்திருக்கா. அவளை ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அங்க சேர்த்திருக்காங்க. தலையில ஒரு ஆபரேஷன் பண்ணி கட்டு போட்டிருக்காங்க. இப்ப சுயநிலை இல்லாம இருக்கா, ஐசியூல சேர்த்திருக்காங்க. அவளை ஐசியூல சேர்த்துனது உங்களுக்கு ஐஸ் வாட்டர் குடிச்ச மாதிரி இருக்குமே, எப்படி என்ற ஹாட் நியூஸ். ஆஹா, கேட்கவே பரமானந்தமா இருக்கு. நீங்க சொன்ன செய்தி தேவாமிரதமா இனிக்குது. காதுல தேன் பஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இனிக்குது. ஒரே நேரத்துல பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் ஒன்னா பண்ண மாதிரி உச்சி குளிர வச்சிட்டீங்களே சம்பந்தி. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பிட் இருக்குது, அதையும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க சம்பந்தி. அந்த அனாத குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அது எப்படியோ தப்பிச்சுக்குச்சு. எங்க மாப்பிளைய மணல் கடத்தல் கேஸ்ல மாட்டி விட்டானே எஸ்ஐ ஆறுமுகம். என்கிட்ட காசை வாங்கி ஏமாத்திட்டு கச்சி மாறினானே இந்த முட்டத்தலையன். அந்த இன்ஸ்பெக்டர் தாங்க ரெண்டு பேருக்குமே கைகால அடிபட்டு இப்ப அனாதையே ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானுங்க. சந்தோஷம், சந்தோஷம், பரம சந்தோஷம் சம்பந்தி. மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் சம்பந்தி, விஷயத்த சொன்னா நீங்க என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, வேற ஒன்றும் இல்லை, சாயங்காலமா வீட்டு பக்கம் வர்றேன், கோழி அடிச்சு குழம்பு வச்சு வைங்க. வந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு போறேன். நம்மளுக்கு கோழி போதும்ங்க. போனை வச்சுட்டுங்களா? சரிங்க, ரைட்டு.